हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्ट कुकिंग। இன்னைக்கு நாம வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான, அது புதுமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாழைக்காய் வந்து லைட்டா வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நீங்க தூக்கி வீசிடாதீங்க. அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இப்போ இந்த வாழைக்காயோட மேல் தோலை நம்ம சீச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயை வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப்லாம் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீளமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக எந்த உங்களுக்கு ஷேப்பை வந்து எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஷேப்பாக கூட நீங்கள் பாதியாக வந்து கட் பண்ணி டி ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அதுலேயும் நமக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த கோட்டிங் வந்து நமக்கு அதில் படணும், அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு முட்டை ஒன்று எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு முட்டை தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த வாழைக்காயை ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த எக்கில் ஃபுல்லாக போட்டு டிப் பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேங்க. இது வந்து ப்ரெட்டு நம்ம நம்ம ஒரு 2 பிரெட் இருந்தால் கூட போதும், அந்த ப்ரெட்டை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம ரவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓட்ஸை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து தொட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து வாழைக்காயெல்லாம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடக்கூடாது, நல்லா வந்து மீடியம் ஹீட் ஆனோன்னா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோவாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு திருப்பி ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது போட்ட உடனே உடனே திருப்பி விடக்கூடாது, இது ஒன் சைடு நம்ம கொஞ்சம் வெந்த பிறகு இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து 2 சைடுமே நல்லா வந்து திருப்பி விட்டுட்டேங்க. திருப்பி விட்ட பிறகு நல்லா வந்து எனக்கு கோல்டன் கலர் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து எக்கு யூஸ் பண்ணுறோம். எக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக வந்து கரைச்சிக்கிட்டு அதில் டிப் பண்ணி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லாவே டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வாழைக்காயில் வந்து நம்ம பஜ்ஜி தான் செய்வோம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க, இதே தான் தினைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.